ரெடியா ரெடியா மா ரெடி ரெடி ஒரே நிமிஷம் மேடம் 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 ஆ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பண்ணிரலாம் ரெடியா போலாமா போலாம் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வரவேற்பு இருந்தது, ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தேன். புதுசா ட்ரை பண்ணி பண்ணோம்னு சொல்லி ஒரு அப்ரோச் ட்ரை பண்ணோம், கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பி தான் ட்ரை பண்ணோம். ஸோ அதே மாதிரி அவங்க அது வந்து நல்லபடியா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ சூப்பர் ஹாப்பி. எஸ்டிஆர் சான்ஸே இல்லை, செம்ம எனர்ஜி, பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ரெண்டு பேரோட காம்போல நிறைய ஹிட்ஸ் வந்துருக்கு. ஸோ மக்கள் வந்து அதை ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. எந்த மாதிரியான பாடலை வந்து மறக்காம கேட்டாங்க மலேசிய மக்கள்? எல்லாம் என்னுடைய ஹிட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நிறைய பாடல்கள் இருந்தது. கிட்டத்தட்ட படங்கள் வந்து குறைந்து போயிடுச்சு சார், வாய்ப்பு இல்லையா தமிழ் சினிமாவில்? அப்படி கிடையாது, சூஸியாக பண்ணலாம். சார் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் தளபதி 68 பண்ணுறீங்க, எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? சூப்பராக ஃபீல் பண்ணுறேன், சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் தட். சார் சமீபத்திய தளபதியோட பாட்டு வந்து சர்ச்சையில் இருக்குது, அதாவது தமிழகமே வந்து போதையில் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு, அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இவருடைய பாடல் வந்து வந்திருக்கு, லிரிக் ரைட்டரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எழுதியிருக்காரு. இது எப்படி பாடுறாங்க சமூகமாக? அப்படி ஒன்றும் இல்லை, சுச்சுவேஷனெல்லாம் அது தேவைப்படும் போது அப்படி வைக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவருடைய அரசியல் வருகை எப்படி நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசப்பட்டிருப்பீங்க முக்கியத்துவம். தேங்க்யூ.